ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி கடையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து பழுத்த தக்காளியாக ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிருக்கேன். அது அதில் போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சுக்கலாம். நான் வந்து 2 விசில் வைக்க போகிறேன். நல்லா ரொம்ப பழுத்த தக்காளி அப்படின்னா ஒரு விசில் போதும். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. எடுத்துடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது தக்காளியோட தோல் மட்டும் நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம நல்லா சுடும், நல்லா ஆற வச்சுட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துட்டு எல்லா தக்காளி தோலையும் எடுத்தாச்சு. இப்போ நல்லா வந்து இது ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். எல்லா தக்காளியுமே நல்லா வந்து மசிச்சு விட்டுறலாம். டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு தக்காளி கடையில் செஞ்சிடலாங்க. பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வாசமாக இருக்கும் ஜீரகம் சேர்க்கறதுனால. பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல பாக்கில். இது இது கூட போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் வேணுங்கிறவங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம வந்து வெங்காயத்தோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப வந்து ப்ரௌன் கலர் ஆகணும், ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை. அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போனாலே போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி கடையில், அதை இதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எதுவும் தண்ணியே சேர்க்க வேணாம், இது மட்டும் போதும். இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், அடுத்தது வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, இது வந்து வீட்டு மசாலா 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கணும். ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், நல்லா கொஞ்சம் வந்து சுண்டி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட தக்காளி கடையில் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு.